வணக்கம் நண்பா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் யூடியூப் பேனர்ஸ் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுதான் தான் பார்க்க போகிறோம் எப்படின்னா குரோமில் போய்ட்டு நீங்கள் எப்போவும் இமேஜ் சர்ச் பண்ணுற மாதிரி இதில் யூடியூப் பேனர் அப்படின்னு போட்டுட்டு பிஎன்ஜி ஃபார்மெட்டில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் போட்ட மாதிரி இருக்கும் அந்த லைன் டயக்ராம்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்கள் பிக்சல் அப்படியே நீங்கள் இதை எடிட் பண்ணிக்கலாம் உங்கள் மொபைல்லையே நீங்கள் இதை எடிட் பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்பவும் சுலபமாக இருக்கும் அது எப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இதை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நீங்கள் பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி டிஃபால்ட்டாக இருக்கிற இமேஜஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க இமேஜ் சைஸ் போயிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கஸ்டமர் ஆப்ஷனில் டவுன் ஆரோ கிளிக் பண்ணிங்க உங்களுக்கு யூடியூப் சேனல் பேனர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதுலேயும் உங்களுக்கு டைமென்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம் அதுக்கப்புறமா நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த பிக்சல் இது யூடியூப் பேனர் இமேஜை நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணி வச்சிங்க அதாவது ஆட் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அதோட ஒபேசிட்டியை வந்து நீங்கள் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க எதுக்காக அப்படின்னாக்கா இதை வச்சு தான் நம்ம பேனர் டிசைன் பண்ண போகிறோம் இந்த பேனர் டிசைனில் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா அது மட்டுந்தான் மொபைல் மோடுக்கான டிசைன் அந்த இடத்துல நீங்கள் உங்கள் சேனல் நேம் லோகோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அந்த நடுவில் இருக்கிற பாட்டில் தான் யூஸ் பண்ணணும் அது தவிர்த்து வேறு எங்கே இருந்தாலும் அதுக்கான இமேஜஸ் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைலில் இல்லாமல் லேப்டாப்பில் பார்க்குறீங்க இல்லை டிவியில் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு பெரிய ஸ்கிரீன் அந்த மாதிரி இருக்கும்போது ஃபுல் இமேஜுமே டிவியில் தான் தெரியும் அதுக்கு பக்கத்தில் சின்ன சின்ன ரெண்டு கட்டம் இருக்குது பார்த்திங்களா அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸஸில் எதுக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இப்போ ஒரு டேப்லெட் அந்த மாதிரி எதனா இடத்துல பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய இமேஜாக தெரியும் சரி இது எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒபிசிட்டி வந்து ரொம்ப கம்மி பண்ணியாச்சு அதுக்கப்புறமா உங்கள் கேலரியில் நீங்கள் ஆல்ரெடி எதனா டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இமேஜஸ் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த ஒரு இமேஜாக வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லைனா உங்கள் யூடியூப் சேனல் நீங்கள் வச்சுருக்கீங்க அதோடய லோகோ க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த லோகோவை இந்த ஸ்லைட் அதாவது அடித்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த கிராஸ் லைனுக்கு நடுவில் எடுத்து வந்து வச்சுக்கோங்க அந்த இடத்துல மட்டும்தான் மொபைலில் தெரிய போகுது இது டிவியில் பொழுதும் மிடில தெரியும் ஸோ உங்களுக்கு எங்கே தெரியணுமோ அந்த இடத்துக்கு ட்ராக் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க எதுக்கு ஒப்பிசிட்டி கம்மி பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கும்பொழுது பொழுது அது ரொம்ப கிளியராகவே தெரியும் அந்த லைன்ஸ் தெரியணும் அதுக்காக தான் இப்படி பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கப்புறமா உங்கள் சேனல் நேமை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் சேனலோட நேமை எந்த ஃபாண்டில் எப்படி வேணுன்றத நீங்களே முடிவு பண்ணி அதை எங்கே வைக்கணும் அப்படின்றதையும் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க ஏன்னால் ஒரு ஒருத்தர் ஒரு மாதிரி யோசிப்பாங்க உங்களுக்கு அந்த பாக்ஸ் அதாவது ஸ்லாஷ் பண்ண பாக்ஸை ஸ்கூல்ல எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் அது எல்லாமே உங்களுக்கு மொபைல் டிஸ்பிளேலாம் வரும் ஸோ உங்கள் பேனர் உங்கள் ஆர்ட் அதாவது யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு லோகோவுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பேனர் இருக்கும் அந்த பேனரில் தான் இந்த இமேஜ் போகுது ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு இமேஜ் உங்களுக்கு இமேஜாக ஃபர்ஸ்ட் அதாவது யூடியூப் சேனல் வந்துடும் ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிறதுனால கொஞ்சம் நகர்த்தி வைங்க ஏன்னா உங்கள் நேம் கொஞ்சம் தெரியாமல் கூட போகலாம் எவ்வளோ சின்னதாக வைக்கிறீங்களோ அவ்வளோ ஃபுல் இமேஜுமே உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி உங்கள் சைஸை ஆட் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் உங்கள் சேனலுக்கு எதனா டேக் லைன் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த டேக்லைனையும் நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம் அந்த டேக் லைனுக்கு ஃபாண்ட் வந்து ரொம்ப சின்ன ஃபாண்ட்டாக வையுங்க ரொம்ப பெருசாக வச்சாக்கா உங்கள் சேனல் நேமை விட அதுதான் பெருசாக தெரியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ என்கிட்ட நிறைய ஃபான்ஸ் இருக்குது அந்த ஃபான்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு லிங்காக ஷேர் பண்ணி விட்றேன் இப்போ இந்த டேக் லைன் ஃபாண்ட்டும் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுட்டோம் ஸோ இதை வந்து எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கார்னரில் வச்சுக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் இல்லை லைக் பட்டன் இல்லை கமெண்ட் பட்டன் எதுனா வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபோட்டோஸ் அதாவது உங்கள் இமேஜஸை நீங்கள் இதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் லாக் எதனா பண்ணுறீங்க இல்லை ட்ராவல் வளாக் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதுக்கேற்ற மாதிரியான பிக்சர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பிக்சர் எடுத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப சின்னது பண்ணி அந்த இமேஜர் சைஸ் குள்ளையே வச்சுக்குங்க அதாவது அந்த ஸ்லாஷ் பண்ண பாக்ஸ்க்குள்ளேயே வச்சுக்கணும் அப்போ தான் நீங்கள் மொபைலில் லாகின் பண்ணி பார்க்கும்போது கூட தெரியும் இல்லை பெரிய இமேஜாக வைக்க போகிறீங்க அப்படின்னாக்கா இதில் ஒரு குட்டி இமேஜ் ஒன்று வச்சுருங்க அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பேக்ரவுண்டில் ஒரு பெரிய இமேஜ் வச்சுங்க அப்படின்னாக்கா யாராவது டிவியில் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நல்லாவே தெரியும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா எந்த இமேஜ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா என்ன ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கூகுள் பேனர் அந்த யூடியூப் சேனல் பிக்சல் டைமென்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடுச்சு இதை எப்படி சேவ் பண்ணணும் அதே ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிளராக தான் இருக்கும் அதுக்காக நீங்கள் இதை அல்ட்ரா மோட்டில் வச்சு தான் சேவ் பண்ண போகிறீங்க அல்ட்ரா மோடுன்றது வேற எங்கேயுமே இல்லை பிக்சல் லேப்லேயே மேலே ஒரு சேவ் ஆப்ஷன் இருக்கும் அந்த சேவ் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுற இடத்துல உங்களுக்கு கஸ்டம் பிக்சல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த இதுவில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஹை வெரி ஹை அல்ட்ரா அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் தான் அல்ட்ரா வச்சுட்டு சேவ் பண்ண போகிறீங்க இப்போ நீங்கள் இதை ஃபுல்லாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னும்பொழுது நீங்கள் அந்த லாஸ்ட்டாக அந்த மேலே ஒரு ஓபிசிட்டி வச்சுருந்த ஒரு லைன்ஸ் போட்டிருக்கு பார்த்தீங்களா அந்த இமேஜை நீங்கள் இருந்து எடுத்துட்டு டெலிட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் எந்த ஒரு இதுவுமே லாக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு தடவை அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் லாக் பண்ணி வச்சுருங்க ஏன்னா அடுத்தது எடிட் பண்ணும்பொழுது மொபைலில் பண்ணுறதுனால ரொம்பவும் அதாவது ஃபிங்கர் டச் ஆனாலே அது கொஞ்சம் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு தடவை லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கு ரொம்பவும் சுலபமாக இருக்கும் ஃபைனலாக உங்களோட இமேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க உங்கள் பேனர் இதுதான் ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சேவ் பண்ணுற ப்ரொசீஜர் சொன்ன மாதிரி தான் நீங்கள் சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கஸ்டமர் இருக்கிற இடத்துல நீங்கள் அல்ட்ரான்னு சேவ் பண்ணி வச்சுக்கலாம் எதனாலன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதோட டெஃபினேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது ஹெச்டி டெஃபினேஷனில் இருக்கும் ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கும் அப்படின்னு நினைச்சிங்கனாக்கா உங்கள் லெஃப்ட் சைடில் க்ளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ரைட் சைடில் க்ளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்